கிரியேஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் நான் ஆல்ரெடி இந்த வாழை தோட்டத்தை வந்து உங்கள்கிட்ட வீடியோஸில் வந்து காட்டியிருக்கேன். வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சின்னதாக இருந்துச்சு, நல்லா தண்ணி அடைக்கவும் வந்து சீக்கிரம் பெருசாகிடுச்சு. நிறைய இடத்துல வந்து வாழை கொலை போட்டிருக்கு. சிலருக்கு தெரியாதுல எப்படி போடும் அப்படின்றத அதை காட்டுறதுக்காக இன்றைக்கி வந்து நாங்கள் வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்துட்டு வாழைக்கொலை. இது வந்து தார் போட்டு வந்து ஒரு ஒரு வாரம் இருக்கும். நான் வந்து லேட்டாக வீடியோ எடுத்தனால கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதில் வந்துட்டு இந்த பூக்கு கீழே ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் வந்து தேனிலாம் இருக்கும். இதில் நல்லா பாருங்கள், குட்டி குட்டி தேனிலாம் வந்து தெரியும். கையை வச்சா ஓடுன. இதில் தான் வந்து தேனிலாம் வந்து நிறையாவது தேன் எடுத்துகிட்டு போய் தேன் கூட்டில் சேர்க்கும் போல். உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். என் கையில் இருக்கிறது ஃபுல்லாமே தேன். வாழைக்கட்டைக்கு ஊடாலே வந்து நாங்கள் நிறையா தக்காளி செடிலாம் வந்து நட்டிருந்தோம். இதில் நிறைய தக்காளி வந்து நாங்கள் பறித்து போய் டெய்லி விற்றுட்டு தான் இருக்கோம். இன்னமும் வந்து நல்லா தக்காளி வந்து இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரைக்காயிலே வந்து பறிச்சிடணும், இல்லைனா நாளைக்கு வந்து பறிக்கலைன்னா நாலாண்டைக்கு வந்து பழுத்துரும். அதனால் அரைக்காயிலே வந்து பறிச்சிட்டு போயிடலாம். தக்காளி வந்து இன்னும் நிறையா இருக்குது, எல்லாத்தையும் வந்து பறிச்சிக்கலாம். இது வந்து நாட்டு தக்காளி. இந்த ஃபுல்லுமே நம்ம வந்து பறிச்சுட்டு, மிளகாலாம் இருக்குது அதையும் வந்து நம்ம பறிச்சுக்குவோம். இது பாருங்கள், தக்காளி எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ வந்து துவரங்காய் செடிக்கு வந்திருக்கோம். துவரங்காய் வந்து நிறைய பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள். நான் விளைஞ்சதுக்கப்புறம் இது பறிக்கும் போது ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக போடுறேன். இது வந்துட்டு அந்த சப்பாத்தி கள்ளி, அந்த அது பேர் சப்பாத்தி கள்ளி, அந்த செடியில் உள்ள பழம். இதை வந்து சாப்பிடுவாங்க, கழுத்தி பழம்னு சொல்லுவாங்க தமிழில். இங்கிலீஷில் வந்து சப்பாத்தி கள்ளி. நான் வந்து வரும்போது பறிச்சுட்டு வந்துட்டு இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன். அவ்வளோ ரெட் கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்துட்டு பூசணிக்காய். பூசணிக்காய் வந்து நாங்கள் பழமாக அப்படியே வந்து விட்டுட்டோம், பறிக்கலை. பறித்து வந்து விற்றாலும் யாரும் வாங்க மாட்டாங்க, அதனால் நாங்கள் வந்து அப்படியே விட்டுட்டோம். இது மாதிரி வந்து நிறைய காய் இருக்குது. இன்னும் நிறையா வீடியோஸில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.